ஜெய் வினாக்கள் தமிழ் வழியில் தீர்வு. இந்த வினா ஜெய் 2019 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. இந்த வினா நமது 12வது வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள நிர்மாண முக்கோணவியல் சார்புகள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கு தேவையான தீர்வு கண்டுபிடிப்பதற்கு மிகவும் எளிதான ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போகிறோம். காஸ் இன்வெர்ஸ் இருக்குது, உள்ளார 2/3x இருக்குது, அதே மாதிரி மறுபடியும் காஸ் இன்வெர்ஸ் தான் இருக்குது, அதுக்கு உள்ளார 3/4x இருக்குது, ஈக்குவல்டுக்கு அப்புறம் 5/2 இருக்குது. எக்ஸின் மதிப்பு 3/4 விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் எளிதான ஒரு ஃபார்முலா, அதாவது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அதுலேருந்து என்ன கிடைக்கும்னா 5/2 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே காஸ் இன்வெர்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்றா சைன் இன்வெர்ஸாக மாத்திரம்னா அப்போ ரெண்டும் சமம் அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸின் மதிப்பை எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துருமா? ஃபஸ்ட்டு அதுலேருந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 எக்ஸ் எடுத்துக்கும். இதை சைனஸாக மாற்றுறதுக்கு முதல்ல இதை பேர் ஏன்னு வச்சுக்கோம். இப்போ 3/4x அப்படிங்கிறது என்ன ஆகிடும், காசி ஏ, இந்த பக்கம் இருக்கிற காசினஸ் அந்த பக்கம் போனால் காசி ஆகிடும். இதுலேருந்து சைன் ஏ கண்டுபிடிப்போம், சைன் ஏ. அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம், வர்க்கப்படுத்தினோம்னா என்ன கிடைக்கும்னா 9/16x² கிடைக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் காஸ் ஸ்கொயர்டு ஏ கிடைக்கும். இதை 1லேருந்து மைனஸ் பண்ணுவோம், அதாவது 1-9/16x² இந்த பக்கம் என்ன ஆகிடும், 1-cos²a தான் சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ அதுக்குள்ளே இது எல்சியம் எடுத்துட்டோம்னா 16x² - 9/16x² அப்படிங்கிறது தான் என்னது, 1-cos²a தான் என்னது, சைன் ஸ்கொயர் ஏ. இல்லை இந்த சைன் ஏன்னா இதுக்கு ரூட் வந்துடும், ரூட்டுக்குள்ளார என்ன வரும் பாருங்கள், 16x² - 9/16x² ஈக்குவல் டு தான் என்னது, சைன் ஏ. அப்போ கொடுக்கப்பட்ட அந்த கணக்கில் உள்ள இந்த காஸ் இன்வெர்ஸாக 3/4x தான் ஏன்னு வச்சுருந்தோம். இப்போ இந்த ஏவை கண்டுபிடிச்சோம், சைன் இன்வெர்ஸ்னு இந்த பக்கம் ஆகிடும். இப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 16x² - 9/16x² அப்படிங்கிறது என்ன ஆகிடும்னா வெறும் ஏ. இப்போ ஏங்கிறது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4x பதிலாக இதை போட்டுடலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க கணக்கு திரும்ப எழுதிடுவோமா? இப்போ இது இந்த மதிப்புகளை எதில் பிரதிட்டுறோம், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 2/3x ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4x இதுதான் கணக்கு. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது 5/2. அப்போ இதில் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 2/3x அடுத்திருக்கிறது கூடியதில் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடும். என்ன அந்த சைன் இன்வெர்ஸ் மதிப்பு அப்படின்னா, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 16x² - 9/16x² ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 5/2. இப்போ அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், என்ன ஃபார்முலா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 அப்படிங்கிறத இங்கே பயன்படுத்துவோம். இது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி, இது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி, இப்போ ரெண்டும் சமம் தானே. அப்போ ரெண்டும் சமம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா, 2/3x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16x² - 9/16x² அப்படிங்கிறது ரெண்டும் சமம். இப்போ 2/3x இருக்குது, இந்த பக்கம் அதே மாதிரி ரூட் எடுப்போமா இல்லை வர்க்கப்படுத்துவோம், ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்திங்கன்னா இது ஸ்கொயர்ட் ஆகிடும். இந்த பக்கம் 16x² - 9/16x² ரூட் இல்லாமல் கிடச்சிடும், வர்க்கப்படுத்தியாச்சு. இப்போ என்ன பாருங்கள், 4/9x² ஸ்கொயர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் 16x² - 9/16x² குறுக்க பிரிக்கிறோம், 16x² இங்கே வச்சுன்னா 4/16 = 64x² / 9x² ஈக்குவல் டு 16x² - 9. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும், 9 இங்கே வந்துச்சுன்னா 64/9 + 9 ஈக்குவல் டு 16x². எல்சியம் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடியது 16x² ஈக்குவல் டு 4 + 9 = 81/9. 64 + 81 = 145/9 தான் எவ்வளவு, 16x². இதுலேருந்து x² எக்ஸ் மதிப்பு தான் வேணும். அப்போ x² ஈக்குவல் டு என்னன்னா 145/9 × 16, அதாவது 9 × 16 = 144. அப்போ 145/144 தான் x² மதிப்பு. அப்படியே ரூட் எடுப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா ±√145/√144. இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா டிவைடர் பையில் ரூட் இல்லை, ரூட் இல்லாத மதிப்பு தான் இருக்குது, அதனால் ரூட் எடுப்போம். 144 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 12. அப்போ எக்ஸோட மதிப்பு ஏற்கனவே எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தென் 3/4. அப்போ
மூணு பை நாலை விட அதிகங்கிறனால ப்ளஸ் மதிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இப்போ எக்ஸோட மதிப்பு ரூட்டுக்குள்ளார 145 பை 144 ரூட் எடுத்தால் 12. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க, ஆப்ஷன் ஏவில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஏங்கிறது இந்த வினாவிற்கான சரியான விடை. இதை மிகவும் எளிதான வழியில் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இக்கோடு பை பை டூங்கிற ஃபார்முலா பயன்படுத்தி எளிதாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இதே போன்ற ஜேஇ வினாக்கள் அதோட தீர்வுகளை தமிழ் வழியில் காண்பதற்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.